புதிய இந்தியா, புதிய இந்தியா. அதுக்கு என்ன வேலை திட்டம் கருவி போட்ட கடை மாலை ஒழிச்சிடணும். ஏன் ஒழிக்கணும்? உழவு மாடு வச்சு வண்டி மாடு வச்சு வாழ்ந்துட்டு இருக்காம உழவர் குடி அவன் தற்சார் பாடிக்கணும். அவன் என்ன பண்ணுவான்? மாட்டு சாணத்தை சாணி குழியில வைப்பான், குப்பை குழியில வச்சு மக்கின வாரிசு முடிஞ்சு வெள்ளாண்மை முடிஞ்சதை வரப்பை முறிச்சு வண்டியில குட்டி மாட்டை கூட்டிட்டு போய் நிலத்த கூட்டிட்டு வருவான். இப்ப இந்த மாட்டை ஒழிச்சா வண்டி மாடு பயன்படாது, டிராக்டருக்கு போகணும். உழவுக்கு மாடை வச்சு விழுவான். அகல விழுவதை விட ஆள விழுவது மேல் அவன் முன்னோர்கள் அவனுக்கு கற்பிச்சது. நடக்கிற இடத்துல விதைக்காத, விதைக்கிற இடத்துல நடக்காத, இது எங்க அப்ப நம்மால்வார் கற்பிச்சது. 60 கிலோ எடை உள்ள மனிதன் நடக்கிற எதிரையுமே பாதை ஆயிருது, எதுவும் முளைக்கிறது இல்ல. ஒரு புல் தரையிலே நீ நடந்துவோ அந்த இடத்துல பாதை ஆயிரும், புல்லு முளைக்காது. நல்லா கவனிச்சுக்கணும். அப்ப 600 டன் எடையுள்ள டிராக்டர் உழுதா மேல மண்ணை கீழ் போடும், கீழே மண்ணு இறுகி போகும், ஈர்கிற இடத்துல எதுவும் முளைக்காது. இப்ப இவருடைய வேலை திட்டம் என்னன்னா மாலை ஒழிக்கணும். ஒழிச்சா எல்லாரும் சிறு விவசாயிகள் செத்துருவான். டிராக்டர் வச்சுக்கணும்னா வாழ முடியும். டிராக்டர் விற்கிற உற்பத்தி விற்கிற பெரும் முதலாளிக்கு லாபம் போடுற சட்டத்தை. இப்ப ஸ்மார்ட் சாணத்தை வச்சுதான் நீ எரு விடுவ, மாட்டை காலி பண்ணிட்டா எரு இருக்காது. கட்டாயமே நீ செயற்கை ரசாயன உரத்துக்கு வரணும். நல்லா கவனிச்சு, இயற்கை உரத்துக்கு வரிய போட்டவன் இயற்கை உரத்துக்கு வரிய போட்டுருக்கு இந்திய அரசு. எப்படி இருக்கு பாருங்க, எல்லாத்தையும் தலைகளா மாத்திரேன். இந்திய நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலமும் தமிழ்நாடு போல நாம ஏன் செய்யக்கூடாதுன்னு தவிக்கிற அளவு மாத்திட்டு முழுக்க இயற்கை வேளாண்மை. ஆடு மாடு பண்ணைகளை வைப்பேன், அது போடுற சாணி புழுக்க எடுப்பேன். இதை எடுத்து போடுறது படிக்காத ஐயா, நான் படிக்கல. உனக்கு அரசாங்க வேலை மாசம் 5000, அவன் பிள்ளையை நான் படிக்கப்பேன். பள்ளிக்கூடத்தை கல்லூரிகளை நானே நடத்துவேன். தனியார் முதலாளிகளுக்கும் எனக்கும் சண்டை நடக்கும். தனி ஒரு முதலாளி தரமா தருகிற கல்வியை இத்தனை கோடி மக்கள் நிறுவன ஒரு வலிமை மிக்க அரசால தர முடியாதா? உலக தரத்திற்கே மக்களுக்கு கல்வி இலவசமா தரமா கொடுப்பேன், சரியா சமமா கொடுப்பேன். இந்த சாதி அந்த சாதி நொந்த சாதி எல்லாம் பார்த்துட்டு மாட்டேன். ஒரே மாதிரி கல்வி, தனித்திறன் கல்வி, தனித்திறன் கல்வி. எதுவுமே எனக்கு பிடிக்கலையா, விளையாடுறதே பிடிக்க விளையாடுறாயா உன் கல்வி போயா படியா. பிள்ளைகளுக்கு நானே சோறு போட்டுருவேன், நானே மிதிவண்டி கொடுத்துருவேன். 5 கிலோமீட்டருக்கு மேல என் பிள்ளைகளை பயணிக்க விட மாட்டேன். 5 கிலோமீட்டரும் சைக்கிள் தான். வயது முதிர்ந்தவர்கள் இளையவர்களுக்கு மட்டும்தான் உந்துருளி மயில் உந்து, மீது எல்லாருக்கும் சைக்கிள் தான் பயணம் செய்யணும். சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், காற்று மாசுபடுறத பாதுகாக்கணும், எரிபொருளை மிச்சப்படுத்தணும். ஏன் ஜலபுரம் வண்டி ஓடுது, சென்னையில நகர முடியல, நத்த மாதிரி ஏன் போறான்? போக்குவரத்து தரமா இல்ல. நாங்க வந்த பிறகு உலக தரத்துக்கு போக்குவரத்து மாத்திரம் நானே கெஞ்சிடுவேன். இருசக்கரத்தை பயன்படுத்துவது மகிழ்வுந்தை தவிர்க்க முடியாத காரணங்களுக்கு பயன்படுத்துங்கள். அரசு போக்குவரத்தை பயன்படுத்துங்கள். உங்களுக்காக அவ்வளவு தரமான போக்குவரத்தை கொண்டு வந்துட்டேன் போவேன். நாங்களே அதில் ஏறி போவோம். பேருந்தை தொலைதூர பயணத்துக்கு தான் வைப்பேன். புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கு வைப்பேன், சென்னையிலிருந்து திருச்சிக்கு வைப்பேன், சென்னையிலிருந்து மதுரைக்கு வைப்பேன். சென்னைக்குள்ள சிற்றுந்து மட்டும்தான், பேருந்து தடை பண்ணிடுவேன். சிற்றுந்து அலைவரிசையை பெருக்கிடுவேன். ஒரு நிமிஷத்துக்கு ஒன்னு, 2 நிமிஷத்துக்கு ஒண்ணு, சாக்கு சாக்குன்னு வரும். நீ காத்திருக்க வேண்டியதில்ல. இதுவரை இருக்கிற நடத்துனர்களை பணியில் அப்படியே வச்சுக்கிடுவேன். இனிமேல் நடத்துனர் எடுக்கும்போது மாற்று திறனாளிகள், திருநங்கைகள், விதவை பெண்களுக்கு தான் நடத்துனர் வேலை கொடுப்பேன். அந்த நடத்துனர்களை வண்டியில் இருக்க மாட்டார் நடத்துனர். ஓட்டுநர் எங்க இருக்காரா இல்லையானே உனக்கு தெரியாது. அவரை மூடிவேன் கண்ணாடி போட்டு. சிற்றுந்து வந்து சாக்கு நிக்கும். நீ எங்க போற, எங்க போற? சைதாப்பேட்டை. சைதாப்பேட்டைன்னு சொன்னீங்க கண்ணாடி பிழைக்கிற குளிரூட்டப்பட்ட அறையில ஒரு மாற்று திறனாளி தங்க இருப்பா. அவள்கிட்ட நீ சொன்னா ஒரு அட்டையை கொடுத்துவா பயணச்சீட்டை, அதை கொண்டு போய் கதவுல வச்சுனா கிசுக்குன்னு திறந்துக்கிறேன். நீ உள்ள போய் உட்கார்ந்துக்க வேண்டியதான். நீ இறங்குற வந்து சைதாப்பேட்டை வந்து விட்டது. அன்பு பயணிகள் கவனிக்கவும், தயவு செய்து உங்கள் பயணிகிட்ட வந்து விட்டது இறங்கவும். 3 தடவை அறிவிக்க, நீ இறங்கல தூங்கிட்டா போயிடுவேன். இதெல்லாம் நான் கற்பனையில் செய்யறேன்னு நினைக்காத, உலகம் கூட நடக்குது. நமக்கு நடத்துறதுக்கு நாதி இல்ல, நாம வர்றோம் நடத்துறோம். தலைநகரை புதுசா உருவாக்குறோம், 5 தலைநகரங்களை உருவாக்குறோம். சென்னையில் கிடைப்பது, தலைநகரங்களில் கிடைப்பது எல்லா மக்களுக்கும் எல்லா இடத்துலயும் கிடைக்கணும். பரவலாக அந்த வசதி பெறணும். இதான் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது, புறாத்திட்டம். ஏன் நகர்ப்புறங்கள் பிரிஞ்சு வெளியுது? கல்வி மருத்துவம் அங்கதான் கிடைக்குது, வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்னு. நாம என்ன செய்யறோம்? கல்வி மருத்துவம் வேலை வாய்ப்பை மக்கள் வாழ்ந்த கிராமப்பகுதிகளுக்கு நகர்த்தோம். அங்கிருந்து வர வேண்டிய தேவை இல்லாமல் மக்களுக்கு உருவாக்குறோம். அங்கேயே வச்சிருக்கோம் மக்களை எல்லாம். அவன் இருக்கிற இடத்திலே வாழ்விடத்திலே வேலை, கல்வி, மருத்துவம் எல்லாம் கொடுத்துரும்.
நல்லா கவனிச்சுக்கணும், அங்கே நிற்கிறோம். அப்ப தலைநகரை உருவாக்கும் போது இப்ப இருக்கிற சாலைகளை இடிச்சுட்டு விரிவு பண்ண முடியாது. நான் போடுவேன் பாதை, பசுஞ்சோலை சாலைகள், பசுஞ்சோலை பள்ளிகள் அப்படி உருவாக்குவேன். சாலை, இது சிற்றுந்து, இது பேருந்து, இது மகிழ்வுந்து, இது உந்துருளி, இது ஈருருளி, மிதிவண்டி, சைக்கிள், இது நடந்து போறவர்களுக்கு, இது அவசர உறுதிக்கு, இத்தனை பாதையை போடுவேன். ஆள் தான் இல்லையே இந்த அவசர உறுதி போற இடத்துல நீ போனு வச்சுக்க, டக்குன்னு வந்து உன்னை அவசர உறுதியில ஏற்றிடுவேன். நல்லா கொஞ்சம் அவசர ஊர்தி என்பது எவனும் கொடுக்க போக கூடாது. எடுத்த இடத்துல அடுத்த 10 நிமிஷம் மருத்துவமனையில இருப்பான். இந்த ஒய் 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 அடிச்சுட்டு இருக்கும்போது நீ திரும்பி அப்படியே பாத்துக்கிட்டு அப்படியே அலைபேசியில பேசிட்டு வரேன் பேசிட்டு டக்குன்னு கொக்கிய போட்டு தூக்கலாம் வெளியில. கேட்கறது கஷ்டமா இருக்கும், பார்க்கும் வாழும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இது நான் இல்ல, இதுக்கு முன்னாடி ஒருத்தன் செஞ்சிருக்கான், சிங்கப்பூர்ல லீக்வானின்னு நம்ம தாத்தன். இதுக்கு முன்னாடி ஒரு தலைவர் இருந்திருக்கான், எங்க தாத்தன் காமராஜ், அவன் வழியில நான் வரோம். தன்னல மச்ச அன்பான சர்வாதிகார ஆட்சி முறையில் என் நலன் என்று எங்கள் நலன் என்று எதுவும் இல்ல, எல்லாமே மக்களின் நலன் தான். இது தாயின் பேரன்பு தான் தன்னலமற்ற சர்வாதிகார ஆட்சி முறை. பூமியின் சொர்க்கமாய் என் தாய் நிலத்தை மாற்றிடுவோம்.